எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ஜோம்பி ஃபார் சேல். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல டயபெட்டிஸ்க்காக கொடுக்கப்பட்ட மருந்து ஒண்ணு மிஸ்டீரியஸ் சைடு எஃபெக்ட் கிரியேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அடுத்து அங்கிருந்து ஒருத்தன் தப்பிச்சு ஓடி வர்றான், இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இன்னொரு பக்கம் கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி, அவங்க இருக்கிற ஊருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சவன் போறான். அவங்க கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குங்கிறத கண்டுபிடிச்ச அந்த ஃபேமிலி அவனை வச்சு காசு பார்க்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவனால பின்னாடி பெரிய பிரச்சனைக்கு ஆளாகிற அவங்க அதுல இருந்து எப்படி தப்பிச்சாங்கிறத காமெடி கலந்து சொல்ற கதை தான் இந்த கதை. இதோட போய் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் படம் பார்க்கலாம், ஆனா படம் பார்க்க டைம் இல்லைன்னு சொல்றவங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல டயபெட்டிஸ்க்காக கொடுக்கப்படுற ஒரு மருந்து மிஸ்டீரியஸ் சைடு எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி டாக்டர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப கட் பண்ணா ஒரு பாதாள சாக்குற மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஒருத்தன் தப்பிச்சு ஓடி வர்றான். இப்ப இன்னொரு பக்கம் ஒரு ரோடை காட்டுறாங்க, அந்த ரோட்ல ஏற்கனவே ஆணி பிக்ஸ் பண்ணிருக்கு அப்படிங்கறதையும் காட்டுறாங்க. இப்ப அந்த வழியா வந்த ஒரு காரு அந்த ஆணில குத்தி டயர் பஞ்சர் ஆகி ஒரு மீடியம்ல போய் இடிச்சுட்டு நிக்குது. இப்ப அந்த கார் இடிச்சுட்டு நிக்கிறதுக்காகவே காத்திருந்த மாதிரி இருந்த ஒரு ட்ரக் அங்க வருது. அதுல இருந்து ஒருத்தன் இறங்கி வந்து, நல்ல வேலை சார் நான் இந்த வழியா வந்தேன், இல்லாட்டி நீங்க இங்கேயே மாட்டிட்டு இருந்திருப்பீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி தன்னோட ட்ரக்ல அந்த காரை கட்டி இழுத்துட்டு போறான். அடுத்து ஒரு கேஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க, அந்த கேஸ் ஸ்டேஷன் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்ல. இந்த காரை கட்டி இழுத்துட்டு போனால அவன் அந்த காரை ரிப்பேர் பண்ணி கொடுக்கறான். அதுக்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்னு கேக்குறப்ப, கார்டு தான் என்கிட்ட இருக்குன்னு அந்த கார்ல வந்தவன் சொல்றான். அதுக்கு அங்க இருக்கிற ஒரு லேடி, கார்டு எல்லாம் அக்செப்டட் கிடையாது, கேஷ் மட்டும்தான் அப்படின்னு எவ்வளவு அப்படின்னு கேட்டோன்னா 1400 டாலர்ன்றாங்க. என்ன இதுக்கு போய் 1400 டாலரா அப்படின்னு அவன் ஷாக் ஆகுறான். இந்த நேரத்துல அந்த காரை கட்டி இழுத்துட்டு போனாலும் அவன், காசு இல்லைனா பரவாயில்ல நான் உன்னோட காரோட பார்ட்ஸ் எல்லாம் கழட்டிக்கிறேன்னு போறான். வேற வழி இல்லாம அவங்க காசை கொடுத்துட்டு காரை எடுத்துட்டு போறாங்க. பார்த்தா வேணும்னே ஆணியை பிக்ஸ் பண்ணி வச்சு இந்த மாதிரி வர்ற காரெல்லாம் ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொல்லி காசு சம்பாதிக்கிறத இவங்க வேலையா வச்சிருக்காங்க. இப்ப இந்த ஃபேமிலியில யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, இந்த ஃபேமிலியில ஒரு அப்பா, ரெண்டு பசங்க, ஒரு பொண்ணு. அதுல சின்ன பையன் வெளியூர்ல இருப்பான், அவனோட தங்கச்சி தான் இந்த பொண்ணு. இவதான் இந்த படத்தோட ஹீரோயின். இதுல ஃபர்ஸ்ட் பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், அவங்க ஒய்ஃப் கர்ப்பமா இருப்பாங்க. இப்ப அந்த சின்ன பொண்ணு தன்னோட ஷெட்ல முயல்களை வளர்த்துக்கிட்டு இருப்பா. அதுங்களுக்கு சாப்பிடறதுக்காக கேபேஜ் போட போகும்போது பார்த்தா அங்க ஒரு முயல் செத்து கிடக்குது. அவ சோகத்துல அதை எடுத்துட்டு போய் புதைக்க போறா. இப்ப கட் பண்ணம்னா அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வந்தான்ல அவன், இந்த ஊருக்குள்ள வர்றான். அவனை எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆனா இவன் தான் ஹீரோ. இவன் எப்படா ஹீரோ, இவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்கிறானு உங்களுக்கு தோணலாம். ஆனா அவன் ஏன் ஹீரோ அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த கதையை கடைசி வரைக்கும் கேட்டாதான் அது புரியும். இப்ப இன்னொரு பக்கம் ஒரு வயசான குரூப் சீட் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா நடுநாயகமா உட்கார்ந்து இருக்கிறது இந்த ஃபேமிலியில ஒரு அப்பா கேரக்டர் இருக்காருன்னு சொன்னல, அவருதான். அவருக்கு அந்த சீட் ஆட்டத்துல ஜெயிச்சு ஹவாய்க்கு போகணும், அதுதான் அவரோட எய்ம். இப்ப அந்த நேரத்துல அந்த வயசான குரூப் உட்கார்ந்து இருக்க ரூமுக்குள்ள ஒருத்தர் வந்து, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு பொண்ணு கிடைச்சிருச்சு, இதுதான் அந்த பொண்ணுன்னு காட்டணும்னு எல்லாரும் ஓடி போய் அந்த பொண்ணை பாக்குறாங்க. என்னடா அது ஃபுல்லா வயசான குரூப்பா இருக்கு, ஒருத்தர் வந்து கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்றாரு அப்படின்னு படம் பாக்குற நமக்கு எல்லாம் தோணுது. அதே சமயத்துல கீழே ஒரு நாய் குலைக்கிற சத்தத்தை கேட்டு அந்த அப்பா கேரக்டர் கீழே இறங்கி வர்றாரு. வந்து பார்த்தா அவரோட வீட்டுல நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கிறான். அவனை பார்த்த ஒரு ஷாக் ஆகி அவனை அடிக்கிறாரு. அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்த ட்ரை பண்றாரு. ஆனா அவன் அவரோட தலையை கடிச்சு வச்சுட்டு வெளியில ஓடிடுறான். இப்ப வெளியில ரத்தத்தோட அவங்க அப்பா வர்றாரு. அவரை பார்த்து எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப கட் பண்ணம்னா முயல கொண்டு போய் புதைச்சிட்டு திரும்பி வர்ற ஹீரோயின் அவளை நோக்கி ஓடி வர்ற நம்ம ஹீரோவை பாக்குறா. அவனை தடுத்து நிறுத்துற அந்த நேரத்துல பின்னாடி நாயும் குலைச்சிட்டு ஓடி வரத பார்த்தாவ பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவனும் பின்னாடி ஓடுறான். பாக்குறதுக்கு அவன் தான் அவளை துரத்திட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த நேரத்துல ஒரு சின்ன பையன் இருக்கான்னு சொன்ன வீட்டுல, அவன் வெளியூர்ல இருந்து ஊருக்குள்ள வர்றான். அவன் தன்னோட தங்கச்சி ஓடி வரத பாக்குறான். பின்னாடியே இவன் துரத்திட்டு வரதையும் பாக்குறான். உடனே அவனும் பின்னாடியே துரத்திக்கிட்டு ஓடுறான். இப்ப ரெண்டு பேரும் அவன் துரத்திட்டு வர மாதிரி இருக்கு. இப்ப அடுத்து இவங்க எல்லாம் ஓடி வந்துட்டு இருக்கும் போது ஒரு ட்ரக் வந்து நம்ம ஹீரோ இடிச்சு தள்ளுது. அவன் பறந்து போய் தூரத்துல விழுறான். அது யார் இடிச்சதுன்னு பார்த்தா அவங்களோட அண்ணன் தான். இப்ப தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கிறாங்க. அவன் செத்துட்டானோ அப்படின்னு இவங்களுக்கு தோணுது. பார்த்தா அவன் உடம்புல ஒரு அசைவு தெரியுது. அவன் எந்திரிச்சாவன் அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். இப்ப கட் பண்ணம்னா எல்லாரும் வீட்டுல உட்காந்துருக்காங்க. இப்படி தேவையில்லாம அவனை இடிச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங்ல அந்த அண்ணங்காரன் உட்காந்துருக்கான். அந்த நேரத்துல வெளியில ஒரு சைரன் சத்தம் கேட்க, ஒருவேளை போலீஸ் தான் வந்துட்டாங்களோன்னு பயந்து போய் வெளியில வந்து பார்த்தா அங்க ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நிக்குது. பார்த்தா அவங்க அப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருப்பாரு. இப்ப கட் பண்ணம்னா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாருல அந்த அப்பாவுக்கு உடம்பு ஃபுல்லா பயங்கரமா ஹீட் ஆகுது. அவருக்குள்ள ஏதோ மாற்றம் வருது. ஒரு கட்டத்துல தான் முயல்களை வளர்த்துட்டு இருக்கிற ஷெட்டுக்குள்ள சத்தம் வரத பார்த்த ஹீரோயின் அங்க போய் பாக்குறா. பார்த்த அவளுக்கு ஷாக். ஏன்னா அங்க அவ முயல்கள் சாப்பிடறதுக்காக வச்சிருந்த முட்டைக்கோசை நம்ம ஹீரோ வெறித்தனமா கடிச்சு தின்னுட்டு இருக்கிறான். அதை பார்த்து பயந்து போனாவ ஓடி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்றா. அப்ப எல்லாரும் அங்க போய் பாக்குறாங்க.
இவங்க அப்பா செம்ம கோவத்துல அவங்க கூட சண்டை போடுறாரு. அவன் அடிச்சு வெளியில துரத்த ட்ரை பண்றாரு. ஒரு கட்டத்துல அவர் அவனை அடிக்கும் போது அவன் போய் செவுத்துல மோதி கீழே விழுறான். இப்ப எல்லாரும் அவனை ஷாக் ஆகி பாக்குறாங்க. அந்த நேரத்துல உள்ள வந்த சின்ன பையன் அங்க பாக்குறான், பார்த்து ஷாக் ஆகுறான். அங்க அப்படி என்னதான்டா நடந்துச்சுன்னு பார்த்தா அங்க செவரோரமா இருக்கிற ஒரு கம்பியில குத்தப்பட்ட நிலையில அவன் இருக்கிறான். இப்ப எல்லாரும் என்ன நடக்க போகுதுன்னு பாத்துட்டு இருக்கிறப்ப அவன் கொஞ்சம் கொஞ்சமா அசைஞ்சு அந்த கம்பியில இருந்து வெளியில வர்றான். இப்ப அதை பார்த்து பயந்த எல்லாரும் அந்த ரூமை விட்டு வெளியில வர்றாங்க. அவன் அந்த ரூமுக்குள்ள வச்சு பூட்டுறாங்க. இப்ப அடுத்து அந்த சின்ன பையன் இதுக்கெல்லாம் என்னடா காரணமா இருக்க முடியும்னு சொல்லி மொபைல்ல சர்ச் பண்ணி ஒரு ஜோம்பி வீடியோவை பாக்குறான். அதுல ஒரு ஜோம்பி ஒரு சாதாரண ஆளை கடிச்ச உடனே அவரு ஜோம்பியா மாறுறத பாத்துட்டு இருக்கும் போது அப்ப தான் கூட பக்கத்துல நின்னு அந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க தன்னோட அப்பாவை பார்த்து ஜெர்க் ஆகிறான். ஏன்னா அந்த அப்பாவை ஹீரோ கடிச்சிருப்பான். இப்ப அதனால அவரு ஒரு ஜோம்பியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப மொத்த ஃபேமிலி அவர் விட்டு பின்னாடி போறாங்க. இப்ப அங்க இருக்கிற அவரோட மூத்த மருமகள் ஒரு தட்டு எடுத்து அவர் தலையில அடிக்கிறார். அவர் மயங்கி விழுறாரு. இப்ப அவரை தூக்கிட்டு போய் ஒரு தனி ரூம்ல பூட்டிடுறாங்க. இப்ப அப்பாவுக்கு இப்படி ஆயிருச்சே அப்படின்னு சோகத்துல அவரோட மூத்த பையன் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா சின்ன பையன், கண்டிப்பா அப்பா மூலமா நமக்கு பிரச்சனை வரும், முக்கியமா ஒரு குழந்தை கர்ப்பத்துல இருக்கு அவளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த மூத்த பையனே, அவர் நம்ம அப்பாடா என்னடா இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு அவரும் திருப்பி கேக்குறான். இந்த நேரத்துல இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க அப்பா அந்த ரூம்ல இருந்து வெளியில வர்றாரு. இவங்க உட்கார்ந்துருக்க டைனிங் டேபிள்ல முன்னாடியே வந்து உட்கார்றாரு. மொத்த குடும்பமும் அவரையே பாக்குறாங்க. அவரோட மருமகள் கரெக்டா அவர் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் போது அங்க இருக்கிற அவரோட சின்ன பையன் டக்குன்னு ஏதோ ஒண்ணு எடுத்து அவர் அடிக்கிறான். இதனால மறுபடியும் அவர் மயக்கம் ஆகுறாரு. இதை பார்த்து டென்ஷன் ஆனா அவரோட அண்ணன், அப்பாவே எப்படா நீ இப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை துரத்துறான். இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அந்த ஷெட்ல போய் பாக்குறா. அவளுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் இருக்கு. அவன் முட்டைக்கோசை கடிச்சு தின்னுட்டு இருக்கான். இந்த நேரத்துல அந்த கர்ப்பமா இருக்கிறாள் அந்த பொண்ணு அங்க வர்றா. அவ உடனே ஹீரோயினை வெளியில போக சொல்லிட்டு அவன் முன்னாடி போய் நிக்கிறா. அவ கையில ஒரு கட்டிங் பிளேயர் இருக்கு. அவ அவன் கிட்ட நீ யாருன்னு தெரியல, ஆனா நாங்க வாழ்றதுக்கு இது ஒண்ணுதான் வழி அப்படின்னு சொல்றா. இப்ப அவ என்ன பண்ண போறான்னு நமக்கு தெரியல. இது அப்படியே காட்டாம கட் பண்ணிடுறாங்க. இப்ப அடுத்த பக்கம் பார்த்தா இந்த அப்பா கேரக்டருக்கு எதுவுமே ஆகல. ஆனா அவர் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா மாறுறாரு. அவர் மூஞ்சி எல்லாம் எங்கா மாறுது. அவர் கூட இருந்த வயசான ஆளுங்கள்லாம், என்ன இது உன் மூஞ்சி இவ்வளவு எங்கா மாறிடுச்சு அப்படின்னு, என்னதான் சாப்பிட்ட, எங்களுக்கும் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அவர் அதை நம்பவே இல்ல. ஒரு கட்டத்துல அவர் ஒரு கண்ணாடியில பார்க்கும் போது அவருக்கும் தான் ரொம்ப எங்கா மாறினது புரிய ஆரம்பிக்குது. இப்ப அவரு செம்ம ஹாப்பி ஆகுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ அவரை கடிச்சான்ல, அதனால அவன் அந்த எஃபெக்ட்ஸ் தான் அவர் இந்த மாதிரி எங்கா மாறினதுக்கு காரணம்னு நம்புறாரு. சந்தோஷத்துல அவன் முன்னாடி வந்து துள்ளி குதிக்கிறாரு. அவனை பத்திரமா பாதுகாக்க ட்ரை பண்றாரு. நான் சாக போற நேரத்துல என் லைஃப் டோட்டலா மாற போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா அவனை பார்த்து சொல்றாரு. இந்த நேரத்துல ஒரு வயசான ஆள் வந்து அவரை பாக்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் தனிமையில குசு குசுன்னு ஏதோ பேசிக்கிறாங்க. இதை தூரத்துல இருந்து சின்ன பையன் கேட்டுறான். அவர் அந்த வயசான ஆளு கிட்ட, நீ மட்டும் வா, உனக்கு மட்டும் அந்த சீக்கிரட்ட சொல்றேன் அப்படின்லாம் பேசுறாரு. இப்ப கட் பண்ணம்னா இவங்க அப்பா அந்த ஹவாய் போறதுக்கு எவ்வளவு பணம் வேணும், என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கறத ஒரு செக்லிஸ்ட் போட்டு செக் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல அவரை தேடி இவர் ஒருத்தர் தானே வர சொன்னாரு. ஆனா அவரு போய் எல்லாத்திட்டையும் சொல்லி எல்லா வயசான ஆளுங்களும் அவர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. பார்த்தா அவங்க கையில கவர் இருக்கு. அந்த கவருக்குள்ள பணம் நிறைய இருக்கு. ஆகா அடிச்சுதுரா ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து அந்த ஷெட்டுக்குள்ள பார்த்தா அங்க நம்ம ஹீரோ இல்ல. அவன் எங்க போனானே தெரியல. ஏன்னா இப்ப அவன் தான் மூலதனம். அவனை வச்சுதான் இவங்களெல்லாம் அவர் எங்க மாத்த முடியும். இப்ப கட் பண்ணம்னா அந்த சின்ன பையன் இருக்கால அவன் அவனை கடத்திட்டு போயிட்டு இருக்கான். போற வழியில அந்த ட்ரக்க போலீஸ் நிறுத்துறாங்க. அங்க சத்தம் வரதை கேட்டு அங்க இருக்கிற ஒரு பெட்டி ஓபன் பண்ணா அவனை கட்டி போட்டு கூட்டிட்டு போறதை கண்டுபிடிச்சாங்க. அப்படியே ரெண்டு பேரையும் தூக்கி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிடறாங்க. இப்ப அந்த ஃபேமிலியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. இப்ப அந்த அப்பா அந்த போலீஸ் கிட்ட, இவன் என்னோட சின்ன பையன் தான், அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவனை நான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை போலீஸ்ல இருந்து கூட்டிட்டு போறாரு. இப்ப இந்த கூட்டிட்டு போனால அந்த சின்ன பையன், நமக்கு எப்படி அவன் தம்பி, அவன் அப்பா ஏதோ டிராமா பண்றாருன்னு சொல்லிட்டு அவனு பின்னாடியே வர்றான். இப்ப எல்லாருமே அந்த பையனை வச்சு எப்படி காசு பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. அதுக்கு அந்த சின்ன பையன், நான் அவனை டவுனுக்கு கூட்டிட்டு போறேன், அங்க வச்சு உங்களுக்கு நிறைய காசு பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றான். இங்க அப்பா, நான் ஹவாய்க்கு போகணும், அதுக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் இதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாம ஹீரோயின் அந்த ஹீரோ கிட்ட போய் முட்டைக்கோசை கொடுத்து அவனை சாப்பிட சொல்றா. அவன் சாப்பிட மாட்டேன்றான். ஏன்டா அவன் சாப்பிட மாட்டேன்றானே, இதை வெறித்தனமா சாப்பிடுவானே அப்படின்னு அவளுக்கு தோணுது. உடனே அவ அங்க இருக்கிற ஒரு சாஸ் எடுத்து அதுல கொட்டுறா. ஆனா அப்பவும் அவன் சாப்பிடல. அப்புறமே தான் பார்த்தா அவனுக்கு பல்லு இல்ல. இந்த பக்கம் ஹீரோவை யார் கூட்டிட்டு போறதுன்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பா சொல்றாரு, நான் வந்து சுயநலமா ஹவாய்க்கு போறதுக்காக மட்டும் இதை பண்ணலாம்னு சொல்லல, கண்டிப்பா அவனை வச்சு நம்ம காசு பண்ணோம்னா இந்த கேஸ் ஸ்டேஷனை மறுபடியும் டெவலப் பண்ணிடலாம், இதை மறுபடியும் ரீஓபன் பண்ணிடலாம், அதுக்காக அவனை பயன்படுத்தலாம் முடிவு பண்றாங்க. இப்ப கோபத்தோட வெளியில வந்த ஹீரோயின் அவங்கள பார்த்து, யாரா அவன் பல்ல புடுங்கினதுன்னு கேக்குறா. அந்த பல்ல புடுங்கினது யாருன்னு பார்த்தா அவளோட அண்ணிதான்.
இதெல்லாம் கேட்டோன்னு அப்பா அதிர்ச்சி ஆகுறாரு. என்னது அவன் பல்ல புடிங்கிட்டாங்களா, அப்புறம் அவனை எப்படா வச்சு பிசினஸ் பண்றது, அவன் கடிச்சாதானே நமக்கு பிசினஸ் அப்படின்ட்டு உள்ள போய் பாக்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு பல்லு இல்ல, ஐயோ என்ன பண்றது அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு. இப்ப கட் பண்ணம்னா இன்னொரு பக்கம் அந்த வயசான ஆளுங்க எல்லாம் சந்தோஷமா அங்க வர்றாங்க. இப்ப டக்குன்னு அப்பாவுக்கு ஒரு ஐடியா அடிக்குது. அது என்னன்னா, அந்த வயசான குரூப்லயே நடக்க முடியாம கையில ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு தள்ளிட்டு வர இன்னும் ரொம்ப ரொம்ப வயசான பல்லு இல்லாத ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு பல் செட் இருக்கும். அது அவருக்கு ஞாபகம் வருது, டக்குன்னு அவர் போய் பாக்குறாரு. இப்ப அந்த பல் செட் அவனுக்கு மாற்றாங்க. இப்ப ஒவ்வொருத்தரா அவங்க கிட்ட கடிபடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. முதல்ல யார் கடிபடுறது அப்படின்னு நினைக்கிறப்ப எல்லா வயசான ஆளுங்களும் நீ முதல்ல போ இல்ல நீ முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இப்ப ரொம்ப ரொம்ப பல்லு இல்லாம வயசான ஆள் ஒருத்தர் இருந்தால நான் முதல்ல போறேன்டா அப்படின்னு தைரியமா வந்து நிக்கிறப்ப இன்னொருத்தர் போய் கையை காட்டுறாரு. இப்ப இன்னொரு பக்கம் உள்ள ஃபேமிலியே நின்னுட்டு இருக்காங்க. இவன் அந்த கையை கடிக்க மாட்டேன்றான். அந்த சின்ன பையன் அவங்க கிட்ட, உனக்குதான் மீட்னா ரொம்ப பிடிக்குமே, கடி இந்த கையை அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் கடிக்கவே இல்ல. உடனே அந்த கையில எல்லாரும் சாஸ் எடுத்து ஊத்துறாங்க. அந்த ஸ்மெல்லுக்கு அவன் அதை கடிக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா ஒவ்வொருத்தரா வந்து அவங்க கிட்ட கடிபட்டுட்டு போறாங்க. இப்ப காசு சேருது. இப்ப கட் பண்ணா கடிபட்ட எல்லாருமே எனர்ஜெட்டிக்கா மாறுறாங்க, செம்ம ஸ்பீடா ஓடுறாங்க, தூக்க முடியாத வெயிட் எல்லாம் தூக்குறாங்க. இப்ப அந்த தள்ளு வண்டியை வச்சுட்டு ஒரு பல்லு இல்லாத ஆளு நடக்க முடியாம நடந்தாருல, அவரெல்லாம் சர்றன்னு வேகமா ஓடுறாரு. இப்ப இன்னொரு பக்கம் சேர்த்து வச்ச காசு எதையுமே காண எல்லாமே திருடு போயிடுச்சு. யாரான்னு பார்த்தா அவங்க அப்பா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் ஹவாய்க்கு போறேன் அப்படின்னு ஒரு நோட்டு எழுதி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்படி ஏமாந்துட்டுமே அவங்க செம்ம கோவத்துல இருக்கிறப்ப இந்த நேரத்துல அந்த சின்ன பையன் நம்ம ஹீரோ கடத்திட்டு போக ட்ரை பண்றான். அதை பார்த்து அவன் அண்ணன் டென்ஷன் ஆகுறான். அவனை தடுக்கிறதுக்காக அவன் அண்ணிலிருந்து எல்லாருமே போராடுறாங்க. இந்த நேரத்துல ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரியுது. இந்த வயசான ஆளுங்களை அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட இதெல்லாம் போய் சொன்னோன்னு நீங்களா அவங்களுக்கு காசு கொடுத்துதான் இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவங்க ஆமான்னு சொன்னோன்னு அவங்களுக்கு செம்ம கோவம் வருது. உடனே அங்க இருக்கிற கத்தி கட்டெல்லாம் எடுத்துட்டு செம்ம கோவத்துல இந்த ஃபேமிலியை நோக்கி வர்றாங்க. இப்ப இந்த பக்கம் அந்த சின்ன பையன்கிட்ட இருந்து ஹீரோவை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு ட்ரை பண்றப்ப அந்த ஊர்க்காரங்கெல்லாம் அவங்களை நோக்கி வர்றதை பார்த்து அந்த அண்ணங்காரன் எல்லாருக்கிட்டையும் நம்ம செம்மையா மாட்டிக்கிட்டோம், சீக்கிரம் இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும், எல்லாரும் ஓடுங்க ஓடுங்கன்னு சொன்னோன்னு எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் கதவு போட்டுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாம ஹீரோயின் ஹீரோவை கூட்டிக்கிட்டு வெளியில போறா. ஒரு முட்டைக்கோசு விளையற லேண்ட்ல போய் அவன் அதெல்லாம் சாப்பிட வைக்கிறா. அவன் முட்டைக்கோசு தவிர வேற எதையுமே சாப்பிடறது இல்ல. ஹீரோயினை தவிர அந்த ஃபேமிலியில எல்லாருமே இவனை வச்சு எப்படி காசு பாக்கலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் அவன் கூட கொஞ்சம் அன்பா இருக்கிறா. இப்ப பார்த்தா அந்த ஊர் ஆளுங்களுக்கு பயந்து போய் எல்லாரும் வீட்டுல போய் கதவு பூட்டிக்கிறாங்க. கடைசியில பார்த்தா அந்த வீட்டுக்கு வெளியில இருந்து ஒருத்தன், எனக்கும் அந்த எனர்ஜி வேணும், நான் காசு டபுளா தரேன் அப்படின்னு கத்துறான். இன்னொருத்தன், எனக்கு இந்த வயசுல குழந்தை வேணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எவ்வளவு வேணாலும் காசு தரேன்னு கத்துறான். இதெல்லாம் கேட்ட அந்த சின்ன பையன் அடிச்சுதர ஜாக் பாட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை மறுபடியும் வரிசையை நிக்க வச்சு எல்லாரையும் கடிக்க விடுறாங்க. இப்ப காசு பயங்கரமா சேருது. அவங்க அப்பா சொன்ன மாதிரி அந்த கேஸ் ஸ்டேஷனை ரீஓபன் பண்றாங்க. எல்லாமே நல்லா போகுது. இந்த நேரத்துல ஹீரோ மேல பரிதாபமான நம்ம ஹீரோயின் அவனை கூட்டிட்டு போய் ஹேர் கட் பண்ணி அழகா மாத்தரா தன்னோட அம்மாவோட போட்டோ அவங்கிட்ட காட்டி, இதுதான் என்னோட அம்மா, ரொம்ப அழகா இருக்காங்களே, ஆனா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே என்ன ஒரு கொலகாரின்னு சொல்லுவாங்க, ஏன்னா நான் பிறக்கும் போதே எங்க அம்மா இறந்துட்டாங்க, அதனால என்ன ஒரு மம்மி கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஃபீலிங்கா பேசிட்டு அவ அவங்கிட்ட, நீ இனிமே இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உன்ன வேற மாதிரி யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, நீ வேற யாருக்கிட்டையும் மாட்டாத, முக்கியமா உன் முன்னாடி வர மக்களை நம்பாதன்னு சொல்லி அவனுக்கு தேவையானதெல்லாம் அதாவது நிறைய முட்டைக்கோஸ் எல்லாம் ஒரு பையில போட்டு அந்த ஊரை விட்டு வெளியில போன்னு சொல்லி அவனை அனுப்பிட்டு வர்றா. இப்ப இன்னொரு பக்கம் ஒரு வயசான ஆளுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆனது இல்ல, அந்த கல்யாணம் நடக்க இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற வயசான ஆளுங்க எல்லாருக்கும் திடீர்னு உடல்ல மாற்றம் வருது, எல்லாத்துக்கும் வேர்க்க ஆரம்பிக்குது, ஹீட் அதிகமாவது, எல்லாரும் அங்க இருக்கிற சாப்பாட்டை பரபரப்புன்னு சாப்பிடுறாங்க. பார்த்தா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்து எல்லாரும் ஒரு ஜோம்பியா மாறுறாங்க. இப்ப இந்த பக்கம் சின்ன பையன் நம்ம ஹீரோவை தேடி போயிட்டு இருக்கிறான். அவன் தனியா போயிட்டு இருக்கிறத பார்த்தாவ அவனை கூட்டிட்டு போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார வச்சு வேற ஊருக்கு கூட்டிட்டு போக ட்ரை பண்றான். பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிறான். ஆனா இந்த ஃபேமிலி நம்ம ஹீரோவை வச்சு ஊர் முழுக்க கடிக்க வச்சாங்கல்ல, இப்ப கடிபட்ட எல்லாரும் ஒரு ஜோம்பியா மாறிடுறாங்க. அவங்க இன்னொரு நார்மலான ஆளுங்களை புடிச்சு கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து சின்ன பையன் பயப்படுறான். இப்ப இந்த பக்கம் கல்யாண ஃபங்க்ஷன்ல இருக்கிற மாப்பிள ஒரு ஜோம்பியா மாறி கல்யாண பொண்ணையே கடிக்கிறாரு. அவர் கூட இருக்கிற எல்லாரும் ஒரு ஜோம்பியா மாறி எல்லாரையும் கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் தலைதெறிக்க ஓடுறாங்க. இப்ப மொத்த ஊரும் ஜோம்பிங்களா மாறுறாங்க. இவங்க எல்லாரும் இந்த ஃபேமிலியை நோக்கி வர்றாங்க. இப்ப அந்த ஃபேமிலிக்கும் எல்லாரும் ஒரு ஜோம்பியா மாறிட்டாங்கன்னு புரிய வருது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் கதவு பூட்டிக்கிறாங்க.
அந்த நேரத்துல அந்த கர்ப்பிணி பெண் இருக்காங்களா அவங்களுக்கு பிரசவ வலி வருது. இப்ப என்ன பண்றதுன்னு யாருக்குமே தெரியல. அங்க ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒன்னு இருக்கும், அதை வச்சு தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஒரு கட்டத்துல அங்க இருக்கிற ஒரு ட்ரக்கை வச்சு அந்த ட்ரெய்லர்ல அந்த ரோப்பை இணைச்சு அங்கிருந்து தப்பிச்சு போலாம்னு அந்த அண்ணங்காரன் பிளான் பண்றான். அதுக்கு அந்த தம்பியும் ஹெல்ப் பண்றான். ஆனா அந்த ஜோம்பிங்கெல்லாம் அவங்கள போக விடாம தடுக்குது. இந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் கையில ரொம்ப மாதிரி ஒரு மெஷினோட அவங்களை வழிவிட சொல்லி அவங்கள மிரட்ட கீழே வர்றா. ஆனா அவளை நோக்கி எல்லா ஜோம்பியும் போகுது. அவளை சூழ்ந்து அவளை கடிக்க ட்ரை பண்ணும் போது பார்த்தா அவளுக்கு எதுவுமே ஆகல. பார்த்தா அங்க நம்ம ஹீரோ ஒரு ஹீரோ மாதிரி வந்து அவளை யாருமே கடிக்க விடாம தடுத்து காப்பாத்துறான். இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏன் இவன் தான் ஹீரோன்னு நான் சொன்னது. இதே சமயத்துல அந்த சின்ன பையன் பெரிய அறிவாளியாட்ட என்ன பண்றான், பட்டாசு வெடி மருந்தெல்லாம் அங்க இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து அவங்க மேல அதை வீசி தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா அவங்க கிட்ட ஒரு ஜோம்பி டைரி அப்படின்ற மாதிரி ஒரு புக் இருக்கும், அதுல போய் பார்த்தா அந்த ஜோம்பிங்க எல்லாம் லைட்டுக்கும் சவுண்டுக்கும் சென்சிட்டிவா இருப்பாங்க. அதனால அதுல அட்ராக்ட் பண்ணப்பட்டு அவங்க இன்னும் உக்கிரமா மாறுறாங்க. இதே நேரத்துல அந்த குழந்தை பிறக்குது, அது அழுகுற சத்தம் அந்த ஜோம்பிங்க எல்லாத்தையும் ஈர்க்குது. இப்ப அந்த சத்தத்தை கேட்ட எல்லா ஜோம்பிங்களும் குழந்தைய நோக்கி வருது. அதுங்களெல்லாம் தடுக்க போன அண்ணனை அந்த ஜோம்பிங்க எல்லாம் கடிச்சிருது. அவன் என் பையனை கடைசியில நான் பார்க்காம சாக போறேன்னு ஃபீலிங்கா பேசுறான், ஒரு ஜோம்பியா மாறுறான். ஒரு கட்டத்துல எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எல்லாரும் அந்த ட்ரெய்லருக்குள்ள ஏறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்றான். ஆனா ஹீரோயின் ஏறும் போது அவனையே ஏறி ஏறுன்னு அந்த ஹீரோ உள்ள இழுக்க ட்ரை பண்றா. ஆனா அவன் உள்ள ஏறாம இவங்களை மட்டும் உள்ள ஏத்தி விட்டுட்டு அந்த டோரை சாத்துறான். இந்த இடத்துல ஒரு எமோஷனல் டச் இருக்கு. அவ அழுறா, அவன் வேற வழி இல்லாம அவங்கள தடுத்து நிக்கிறான். இப்ப இந்த ட்ரெய்லர் அங்கிருந்து கிளம்புது, எல்லாருமே கிளம்பி வெளியில போறாங்க. அவங்க எப்படி வெளியில போறாங்கன்னா, இந்த அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஒரு ட்ரக் அந்த ட்ரெய்லரோட இணைச்சிருப்பாங்களே, அந்த ட்ரக் அந்த அண்ணனும் தம்பியும் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. பின்னாடி அந்த ட்ரெய்லரும் வருது. ஒரு கட்டத்துல ஊருக்கு வெளியில வந்து நிக்கிறாங்க. அங்க அந்த அண்ணன் வித்தியாசமா பிஹேவ் பண்றான். எல்லாரும் இறங்கி வந்து இப்படி அண்ணனுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அந்த நேரத்துல தூரத்துல இருந்து யாரோ வர்றத பார்த்தோன்னு அது யாரான்னு பார்த்தா ஹவாய்க்கு இங்க இருந்து ஓடி போனார்ல அவங்க அப்பா வர்றாரு. அவரு வந்து பக்கத்துல நிக்கிறாரு. இப்ப சின்ன பையன் அவர்கிட்ட ஒன்னாலதான் அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சு, அவன் ஏதாவது சரி பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஆமா நம்ம அப்பாவையும் அவன் கடிச்சான்ல, அப்ப அவருக்கு ஏதோ ஆயிருக்குமேனு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி லைட்டா அவரை விட்டு பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த வண்டிக்குள்ள இருந்து ஒரு எஃப்எம் ஓடுது. என்னன்னா கொரியால அந்த டயபெட்டிஸ் கொடுக்கப்பட்ட மருந்துனால வந்த சைடு எஃபெக்ட்ஸ்ல மிஸ்டீரியஸ் வைரஸ் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. அது வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணுது. அதுல இருந்து எல்லாரும் தப்பிச்சிருங்க, முக்கியமா இன்ஃபெக்ட் ஆனவங்க கிட்ட நிக்காதீங்க. ஆனா ஒரு சிலர் அதுல விதிவிலக்கா இருப்பாங்க, அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் இருக்கிறதுனால அவங்கள அது பாதிக்காது அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த சின்ன பையன் அதை கேட்டோன்னா செம்ம ஹாப்பி ஆகிறான். அவன் அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறான். அவன் எதுக்கு ஹாப்பி ஆகிறான், ஏன் அப்பாவை கட்டி பிடிச்சாங்கறத நமக்கு சொல்லவே இல்லை. இப்ப கட் பண்ணம்னா அதுதான் ட்விஸ்ட். 6 மாசம் கழிச்சுன்னு காட்டுறாங்க. அந்த ஊரே பாலடைஞ்சு போய் கிடக்குது. அங்க நிறைய ஜோம்பிங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப அங்க ஒரு வண்டி வருது. அந்த வண்டியில ஜோம்பி வேக்சின் டோட்டலி ஃப்ரீ அப்படின்னு எழுதி இருக்கு. அந்த வண்டியில இருந்து மொத்த ஃபேமிலியும் ஒரு யூனிஃபார்மோட அங்க இறங்கி வர்றாங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோயின் கையில ஒரு மெஷின் இருக்கு, அதை வச்சு அவ மிரட்டுறா, எல்லாரும் லைன்ல வாங்க அப்படின்னு மிரட்டுறா. அந்த வண்டிக்குள்ள நம்ம ஹீரோ இருந்தாலும் அவனு எல்லாரும் லைன்ல வாங்கன்னு சொல்றான். இவனுக்கு எப்பரா வேக்சின் இது கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. இந்த நேரத்துல எல்லாரையும் லைன்ல நிக்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் அவன் கையை இழுத்து அவங்க அப்பா முன்னாடி வைக்கிறாங்க. அவங்க அப்பா அந்த கையை கடிக்க சொல்றாங்க. இங்கதான் ட்விஸ்ட். அவங்க அப்பாவுக்கு இம்யூன் சிஸ்டம் இருந்தது இல்ல, அந்த வைரஸ் அவரை பாதிக்கல. இப்ப இவர் எல்லாரையும் கடிச்சாருன்னா எல்லாருக்கும் குணமாயிடும். உங்களுக்கு படம் பாக்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்னடா அந்த ஹீரோவுக்கு மட்டும் எது ஆகல, அவன் நார்மலா பிஹேவ் பண்றான் அப்படின்ற மாதிரி தோணி இருக்கும். அதுக்கு காரணம் அவன் இவங்க அப்பாவை கடிச்சான் இல்ல, அதனால அவனுக்கு எல்லாமே குணமாயிருக்கும். இப்ப அந்த அப்பா எப்படா இவனுங்க கையெல்லாம் கடிக்கிறதுன்னு அவருக்கு பயம் வருது. ஒரு கட்டத்துல அவர் வாயில சானிடைசர் எல்லாம் ஊத்திக்கிட்டு அந்த கையை கடிக்கிறார் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை ரொம்ப காமெடியா சூப்பரா முடிக்கிறாங்க. இந்த படம் ஒரு காமெடி படம் தான், ஒரு சினிமாவுக்கான லாஜிக் பெர்ஃபெக்டா இருக்கும். அதாவது ஒரு வைரஸ்னால ஹீரோ ஒரு ஜோம்பியா மாறுறான், அவன் கடிச்சவொன்னு அவங்க அப்பாவுக்கு எதுவுமே ஆகல, காரணம் அவருக்கு இம்யூன் சிஸ்டம் இருக்கு. ஆனா அவனை வச்சு இவங்க காசு பாக்குறாங்க. இவ்வளவு விஷயங்களும்